தட்சிணாநாதன். தட்சிணாநாதன் will be a future MP for India. And leaders of the other parties of the secular front at the community, and my dear brothers and sisters, இந்த எழுச்சியான தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் இந்த மாவட்டத்தின் வழிகாட்டியுமான மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய ஐசாமி அவர்களே, உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வராகவன், சண்முகம், வாசுகி, பாலபாரதி குறிப்பாக மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல நம்முடைய அருமை வேட்பாளர், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர், அருமை தோழர் சச்சிதானந்தம் அவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேரின் உதவியோடு ஆதரவோடு அவர்தான் எதிர்காலத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய எம்பியாக நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். மற்றபடி மேடையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். Big political battle that is taking place in our country today, and I am confident that the people of Tamil Nadu, like they did in the last elections, will repeat once again. And this is what the people of the country, and I am coming from Delhi to convey this message not only on behalf of the Communist Party of India Marxists, but also the entire alliance of the India bloc and everybody else, that everybody today in India expects the people of Tamil Nadu under the leadership of this secular front, under the leadership of the DMK and Tim Stalin, to once again repeat the last election's performance and ensure that the BJP is defeated in all the 39 constituencies in Tamil Nadu, including Puducherry, that makes it in all the 40. And I'm sure you live up to this and continue to be a source of inspiration for the people of India in the struggle against the most dangerous assault that we are facing on our constitutional order. இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்காக திண்டுக்கல் வந்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் யுத்தமாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் யுத்தத்திலே டெல்லியிலிருந்து அனைத்து மாநிலங்களும் எந்த மாநில மக்களை ஆவலோடு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழக மக்களைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் மற்றவர்களுக்கெல்லாம் முட்டையை கொடுத்துவிட்டு பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெற்ற அந்த சிறப்பான நிகழ்வை மீண்டும் இந்த தேர்தலில் ரிப்பீட் செய்ய வேண்டும், மறுபடியும் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு இந்தியாவின் இதர மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல பல்வேறு கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி காட்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் எங்குமே வெற்றி பெறவில்லை. இந்த முறை மீண்டும் அதே போன்ற ஒரு அடியை, துல்லிய தாக்குதலை அவர்கள் மீது நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்கிற மிகப்பெரிய அரசியல் கடமை நமக்கு உண்டு. Digital is famous for many things. So it's small scale industries, it's producing locks, and most importantly the tanneries and the tannery industry here, apart of course from its famous Paladi Murugan temple and Kodaikanal resort.
But in Dindigul it's been one of the strongholds of the working class in Tamil Nadu. And the communists and the Communist Party of India Marxists and their leaders had played a very important role in organizing the workers of this region. From the day Balasubramanian, who went up to become a Politburo member of our party, was actually referred to as Jesus of the poor by the Tamil workers. And then we had a series of leaders including Comrade Vardarajan, up till Comrade Balbharati, and various MLAs in between. And now the opportunity has come for Comrade Sachidanandan to carry forward this tradition and work for the interests of not only the working class and the working people in Dindigul, but to work for all the people in Dindigul, for the prosperity of Dindigul, Tamil Nadu, and to safeguard India today. And I'm sure you'll give us this opportunity and this front in to serve the people of Dindigul and Tamil Nadu. Dindigul பல விஷயங்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றது, பிரசித்தி பெற்றது. சிறு குறு தொழில்கள் நிறைய இங்க இருக்கு. உதாரணமாக திண்டுக்கல் கூட்டு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பேசப்படுகிற விஷயம். அதே போல தோல் பதனிடும் தொழில் என்பது பாரம்பரியமாக திண்டுக்கல்லிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பழனி முருகன் கோவில் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக விளங்குகிறது. அதே போல மலைவாசு ஸ்தலமான கொடைக்கானல் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடமாக விளங்குகிறது. ஆனால் இவை மட்டுமே திண்டுக்கல்லுக்கான சிறப்பு அல்ல. திண்டுக்கல்லில் ஏராளமான உழைப்பாளி மக்கள் இருக்கிறார்கள், தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த நகரத்தினுடைய மாவட்டத்தினுடைய அச்சாணியாக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை தொழிலாளர்களை அணி திரட்டி அவர்களது உரிமைக்காக குரல் கொடுத்து அதிலே நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்த முக்கியமான பங்கு பாத்திரம் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. அருமை தோழர் ஏ பாலசுப்ரமணியம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அளவுக்கு அவர் உயர்ந்தார். கட்சி வாழ்க்கையில் தோல் பதனிடும் தொழிலாளிகளோடு ஒன்றாக இணைந்து களத்தில் செயல்பட்டவர். தோல் பதனிடும் தொழிலாளிகள் கிட்டத்தட்ட அவரை இந்த மண்ணினுடைய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அளவுக்கு அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். அதே போல தோழர் என் வரதராஜன், பிறகு பாலபாரதி அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். இப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பல தலைவர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு வந்தும் கட்சி சார்பாக அமைப்புகளின் சார்பாக உழைப்பாளி மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார்கள், முத்திரை பதித்தார்கள் என்கிற பெருமையும் திண்டுக்கலுக்கு உண்டு. இப்போது மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு என்பது எங்களை தேடி வந்திருக்கிறது. அருமை தோழர் சச்சிதானந்தத்தை தேடி வந்திருக்கிறது. அவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று நிச்சயமாக இந்த திண்டுக்கலினுடைய பாரம்பரியத்தை அவர் முன்னெடுத்து செல்வார். தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காக மட்டுமல்ல, திண்டுக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்திலே வலுவாக வலிமையாக குரல் எழுப்பக்கூடியவராக நிச்சயமாக அவர் இருப்பார். திண்டுக்கல்லுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான குரலாகவும் அவர் நாடாளுமன்றத்திலே ஒலிப்பார். Why I'm saying this is India today is facing an existential threat. Whether India as a secular democratic republic based on the constitution of India will remain with the same character or not will be determined by the outcome of these elections. Why do I say this? During the last 10 years under the BJP government led by Narendra Modi, there has been a systematic undermining of the four foundational pillars of the constitution of India. And these pillars are secular democracy, economic sovereignty, federalism and social justice. Every single pillar has been under an assault. And along with this, all the independent institutions created by the constitution, beginning from the parliament, the judiciary, the election commission, and various other independent authorities, and of course the investigative central investigation agencies, which have now become the political tools
of the ruling party in the center and of this Modi government, all these institutions are under assault. We have never seen more than 150 members of parliament being suspended because they were opposing the Modi government. We have never seen the judicial appointments being delayed because the person is to the likes and dislikes of the present executive of the government and their dispensation. So this sort of destruction of the basic constitutional structure of India means the end of India as we know of it today. That is why if we have to protect India, if we have to protect India as a secular democratic republic, it is essential that in these elections in 2024, the BJP led by Mr. Narendra Modi must be defeated and an alternative secular government must be established at the center, and that is the only way in which we can save India today so that we can all together build a better India tomorrow. India தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற நிலைமையில இருக்கிறது அப்படிங்கறத நான் எதுக்காக சொல்றேன். இந்த தேர்தல்ல நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்துல என்ன பார்க்கிறோம், நம்முடைய நாடு இந்தியா அதனுடைய இருப்பே கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இந்திய குடியரசு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக நீடிக்குமா? நம்முடைய அரசமைப்பு சட்டம் தொடர்ந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் நீடிக்குமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளை எழுப்பி இந்திய குடியரசினுடைய குணாம்சம் இன்று இருப்பதை போல நீடிக்குமா நீடிக்காதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை தான் இந்த தேர்தல் நேரத்திலே நமக்கு முன்னாலே பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கடந்த பல ஆண்டுகளில் நாம் போராடி பெற்ற பல்வேறு உரிமைகளை காலில் போட்டு மிதித்திருக்கிறது. குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தினுடைய 4 அஸ்திவார தூண்கள், அந்த தூண்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 4 அடிப்படையான தூண்களை போன்ற அம்சங்கள் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார இறையாண்மை, மாநில உரிமைகள், அதே போல சமூக நீதி. இந்த ஒவ்வொரு தூணின் மீதும் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பல்வேறு தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்குகிற சில முக்கியமான நிறுவனங்கள் உண்டு, அவையும் படிப்படியாக சிதைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாடாளுமன்றம், அதனுடைய மரபுகள், நீதித்துறை, தேர்தல் ஆணையம், அதே போல மத்திய முகமைகள் என்று நாம் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், இவை அத்தனையும் மோடி அரசினுடைய கையிலே எதிர்கட்சிகளை வேட்டையாட பயன்படுத்தப்படுகிற அரசியல் கருவிகளாக மாறி நிற்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். அதனால்தான் அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற 4 அடிப்படையான அம்சங்கள் மீதும் இந்த 10 ஆண்டுகள்ல மிக பயங்கரமான தாக்குதல் தொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சுதந்திர இந்தியாவில நம்ம இதுவரைக்கும் பார்க்காத பல கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. 150 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட காட்சியை சுதந்திர இந்தியாவில இதற்கு முன்னால் எங்காவது பார்த்திருக்கிறோமா? மோடியினுடைய ஆட்சியில தான் அது நடந்ததுங்கிறத பார்க்கிறோம். அதே போல வழக்குகள் ஆயிரக்கணக்கில் நிலுவையில் இருக்கும் போது நீதிபதிகள் நியமனத்தை திட்டமிட்டு சீர்குலைக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறது. ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட பெயர்கள் அந்த நீதிபதி நமக்கு ஒத்து வர மாட்டாரு, நமக்கு சாதகமா இருக்க மாட்டாரு என்று விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் வரக்கூடிய பெயர்களை இறுதிப்படுத்தாமல் நீதிபதிகள் நியமனத்துல மிகப்பெரிய காலதாமதத்தை இந்த அரசு செய்து வந்திருக்கிறது. இதுவும் சுதந்திர இந்தியாவில நம்ம இதற்கு முன்னால் பார்க்காத மிக மோசமான தாக்குதல். எனவே இவை எல்லாமே திட்டமிட்டு படிப்படியாக, குறிப்பாக நம்முடைய அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் இவ்வாறு தாக்கப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம்.
எனவே இதே நிலை நீடித்தால் இந்தியா தன்னுடைய இறுதி கணக்கை இறுதி காலத்தை தொட வேண்டிய அவசியம் என்பது ஏற்படும். அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அணியின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே இந்திய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்திய குடியரசனுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேறு எந்த வழியும் நமக்கு முன்னால் இல்லை. நமக்கு முன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் 2024 தேர்தலில் பிஜேபியும் அதனுடைய அணியும் முற்றாக ஒழித்து கட்டப்படுவதுதான் இந்தியாவை பாதுகாப்பதற்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே வழி. All across the country, Modi goes on campaigning that he is conducting a crusade against corruption, that he has arrested all the corrupt leaders, and those corrupt leaders are the Chief Minister of Jharkhand, the Chief Minister of Delhi, and all leaders of the opposition. They are all been arrested on so-called charges of corruption. But all those others who have been charged with corruption, but who leave their parties and join Narendra Modi and the BJP, they suddenly become Satya Harish Chandras. There is no case, all the cases are dropped. This is no fight against corruption. This is misusing the ED and the CBI and the IT in order to buy, do horse trading and bring leaders from other parties to strengthen the BJP. The actual fight against corruption is not taking place, but corruption is being led by Narendra Modi. He is the presiding deity of corruption in our country today. The electoral bonds were brought as the legalization of political corruption. And now the case, as it's unfolding every day, we can see how the money was made by this government using the electoral bond scheme. Firstly, the straightforward extortion. The ED goes and raids, or the CBI or the IT, and when these corporates pay through the electoral bonds, the cases against them are dropped. Second, there is what is called the quid pro quo. That is, you buy electoral bonds, you donate to the BJP, and then you get contracts, you get new projects, new deals, and through that way, bribing your way to get these contracts. And thirdly, there's been a huge amount of money laundering. Firms, corporates have bought electoral bonds multiple times the profits they've shown in their balance sheets. Where has this money come from? This is very dangerous. This could be foreign money. This could be money involved in the international drug trade, which is a bad trade. It could be money involved in all sorts of clandestine activities. But there's no check. Now these three steps through which more than nearly 10,000 crores of rupees were made by the BJP. This is the worst corruption independent India has ever seen. We've never seen corruption like this officially and legally being done. And Mr. Modi is the presiding deity of this corruption. Today he gives us big sermons about fighting corruption. But he is the leader set up the biggest corrupt industry in India today. And instead of the ED or the CBI going against these people who indulge in money laundering, which has been proven in the Supreme Court, when they don't go against those corporates, they go against BJP's political opponents. And that is how they are not only grossly misusing ED, etc., but they are protecting the corrupt people. So this has to be completely exposed and say that we cannot allow India to be looted by a government that patronizes and legalizes corruption, and such a government that is looting India must be thrown out of office, and a pro-people's government must be brought in an alternate secular government must be installed. Narendra Modi avargal, நாடு முழுவதும்
சுற்றி திரிந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். பல கதைகளை கட்டமிழ்த்து கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, ஊழலுக்கு எதிரான போராடினான் அப்படின்னு போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் மத்தியில பேசுகிறார். ஊழலுக்கு எதிராக நான் போராடுவதால் தான் ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் நான் புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். யாரை சொல்லுகிறார் அப்படின்னா, ஜார்க்கண்ட் முதலமைச்சர், அதே போல டெல்லி முதலமைச்சர். இவர் ஜெயிலுக்குள்ள போட்டவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய தலைவர்களாக அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்திற்கு பொறுப்பு வகிப்பவர்களாக அப்படிப்பட்ட ஆட்களா தான் இருப்பாங்க. அப்ப இதுதான் வந்து இவங்கெல்லாம் ஏன் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல ஊழல் குற்றச்சாட்டுகள்னு போற போக்குல ஒரு வரிய அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த நேரம் தான் நம்ம என்ன பார்க்கணும்னா, மற்ற பல கட்சிகள்ல இருக்கும் போது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவங்க மேல விசாரணை, ரெய்டு, கைது அப்படின்னு ஒரு கதை நடக்கும். ஆனா அந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட கட்சிகள்ல இருந்து வெளியேறி பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரராக மாறிவிடுவார்கள். குற்றவாளிகள் எல்லாம் சுத்தவாளிகளாக மாறுகிற காட்சிய இந்த ஆட்சியில பாக்குறோம். எனவே பிஜேபியில சேர்ந்துட்டா அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் விலக்கிக் கொள்ளப்படுகிறது, வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்படுகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு முன்னால பல உதாரணங்களாக இருக்கிறது. அதனால ஊழலை எதிர்த்த போராட்டம் நிச்சயமாக அவர்கள் நடத்தவில்லை. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற முகமைகளை பயன்படுத்தி அவர்கள் குதிரை பேரம் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட குதிரை பேரத்திற்கு மூலவராக இருப்பது யார்? கோயில் எல்லாம் மூலவர் அப்படின்னு கடவுளோட ரொம்ப உயர்ந்த ஒரு இது இருக்கும், மூலவர். அப்படி இந்த குதிரை பேரத்திற்கு, ஊழலுக்கு மூலவராக விளங்குவது சாட்சாத் நரேந்திர மோடி தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நோக்கம் என்னன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குற்றவாளியோ ஊழல் குற்றவாளியோ எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தணும், அங்கிருந்து தலைவர்களை எல்லாம் அபகரிச்சு பிஜேபியில சேர்த்துக்கணும், இந்த முறையில பிஜேபிய வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மிக மோசமான நோக்கத்தோடு அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்கதான் வந்து, அதாவது ஊழலை எதிர்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஊழலை செய்பவர்களாகவும் பிஜேபி இருக்கிறது என்பதற்கு சமீபத்திய உதாரணம் வந்து தேர்தல் பத்திரம். நாங்க துவக்கத்திலேயே சொன்னோம், தேர்தல் பத்திரம் என்பது அரசியல் ஊழலை சட்டபூர்வமாக்கக்கூடிய விஷயம். ஊழல்னு சொன்னாலே சட்டவிரோதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கேயாவது ஊழல் சட்டபூர்வமாக்கப்பட்ட கதையை கேட்டிருக்கீங்களா? அது இந்தியாவில மோடி ஆட்சியில தான் ஊழல் என்பது சட்டபூர்வமாக சட்ட ரீதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, தேர்தல் பத்திர தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. மூன்று அம்சங்கள் அதுல முன்னுக்கு வருது. ஒன்னு, பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்காத நிறுவனங்களை பட்டியல் எடுத்து அவங்க கிட்ட அடிச்சு புடிச்சு பேரம் பேசி அச்சுறுத்தி நிதி வாங்குவதற்காக அமலாக்கத்துறை போகும். சம்பந்தப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் பயந்து போய் நன்கொடை கொடுத்தா உடனே வழக்குகளை எல்லாம் முடிச்சிருவாங்க. இது ஒரு விதம். ரெண்டாவது, பிரதிபலன் அல்லது கைமாறு. ஒரு கார்பரேட் நிறுவனம் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு நன்கொடை கொடுத்ததுன்னு சொன்னா, ஆளுங்கட்சிக்கு, அதற்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு அரசு திட்டங்கள் போகும், கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தங்கள் போகும். ஆகவே இது பிரதிபலன் கருதி பணத்தை வாங்கி அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு பாணி. மூன்றாவது, பண மோசடி சம்பந்தப்பட்டது. இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பலமுறை தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபிக்கு கொடுத்ததாக கணக்கெழுதி இருப்பார்கள். இந்த கம்பெனிகளுக்கு எங்கிருந்து இந்த கோடிக்கணக்கான பணம் வந்ததுங்கிற ஒரு கேள்வி. அது வந்து கருப்பு பணமாக இருக்கலாம், வெளிநாட்டிலிருந்து அனுமதி பெறாமல் வந்த பணமாக இருக்கலாம், போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணமாக இருக்கலாம், போதைப் பொருள் வணிகம் என்பது தடை செய்யப்பட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இதன் மூலமாக வந்த பணமா கூட இருக்கலாம். அதனால வர்ற பணம் எப்படிப்பட்ட பணம், எங்கிருந்து வருது என்பதை பற்றி எந்த வெளிப்படை தன்மையும் இல்லாமல் இதை பூரா பிஜேபி வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திர நன்கொடை பிஜேபிக்கு போயிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுவும் சுதந்திர இந்தியாவில இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஊழலை இதற்கு முன்னால் நாம் பார்த்ததே கிடையாது. இதையெல்லாம் செஞ்சுட்டு ஆனா எல்லா இடத்திலயும் என்ன போய் பேசிட்டு இருக்காரு, நான் ஊழலுக்கு எதிரானவன், ஊழலுக்கு எதிரான போராளி அப்படின்னு கதை கட்டி கொண்டு இருக்கிறார். அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் ஏன் ஊழல் பண்றவங்க தப்பு பண்றவங்களை நாங்க கைது பண்ண கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. பண்றவங்க எல்லாத்தையும் நீங்க கைது பண்ணா பரவாயில்ல, ஆனா கரெக்டா நீங்க மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அவர்களை மட்டும் நீங்கள் குறிவைத்து குறிப்பாக இந்த நேரத்துல நடவடிக்கை எடுக்கிறீர்கள் கைது செய்கிறீர்கள்னா அது ஊழலை எதிர்க்கக்கூடிய நோக்கத்தோடு அல்ல, அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு பக்கம் அமலாக்கத்துறைய அரசியல் கருவியாக எதிர்கட்சிகளை வேட்டையாட பயன்படுத்துவது, மறுபக்கம் ஊழல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை செய்வது அப்படின்னு இரண்டு வழிகள்ல இந்த அரசாங்கம் போய்கொண்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய வளங்கள் முழுக்க இவ்வாறாக சுரண்டப்படுகின்றன, அடிமாட்டு விலைக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. இந்தியா தன்னுடைய சகல வளங்களோடும் பாதுகாக்கப்பட வேண்டும், அது மக்கள் கைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரெதிராக 10 ஆண்டுகளாக செயல்பட்ட மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதும் வீட்டுக்கு அனுப்புவதும் தான் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கடமை. அந்த இடத்தில் மதச்சார்பற்ற மாற்று அரசை அமர வைப்பது என்பதும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை. Seventh time after the elections have been declared. We've never seen somebody so desperate that they want to come here to try and woo the people of Tamil Nadu. But then you must ask him. He'll come here and talks of the rich culture of the Tamil people. He comes here and talks of the rich culture, literature, etc. of the Tamil. But you must ask him tomorrow when he comes here whether Mr. Narendra Modi has abandoned his organization. The Rashtriya Swayamsevak Sangh slogan saying that India is Hindu, Hindi, Hindustan. That is, everything is on, not only on the basis of one country, one language, one culture. If it is one language and one culture, what is this rich cultures of Tamil Nadu that you are talking of? Your government has sought to impose Hindi as the national language and language of communication. It is this Modi government that is not permitting in the courts a constitutional decision to allow the languages in the 8th schedule of the constitution to be utilized for legal purposes. We and the DMK and many parties here have been arguing this for many, many years, many decades, that Tamil should be permitted as legal proceedings in the courts, but that is not allowed. When you talk of promoting cultures, we must recognize the diversity of India. You must recognize, and that is where federalism becomes important, you must recognize that India is a coalition of various cultures, various languages, and that coalition can remain only if every single part of the coalition is respected. But that is the respect that they deny. I remember the Kalyaners had organized a world Tamil conference when Tamil was declared as a classical language, and I was very fortunate to be invited by him. But when I got onto the plane in Delhi to Chennai to take the connection to Coimbatore, that plane was delayed. So I called Mr. Balu from the aircraft and he said, there's no point traveling till Chennai now. I can't catch the Coimbatore flight. He said, no, Kalyaner is sitting here with me. He says, no, no, you must come to Chennai, we'll do something, some other arrangement. Then I followed Kalyaner's direction, went to Chennai,
And there, Kalinger had sent his helicopter to take me to Coimbatore to attend the conference. So I said, Kalinger, thanks for this privilege and honor you have given me. But why? Because they said, no, but your party are one of the few parties that respects all the regional languages and regional cultures. And we have to fight this battle together. And we are fighting that battle together today. We are fighting that battle together. It is not only a question of Tamil, Telugu, that is my mother tongue, or other languages in our country. It is the question of respect to every culture, every language, which is what this BJP, the Modi government denies. And that has to be defeated if India has to be saved. மோடி தொடர்ச்சியா தமிழ்நாட்டை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஏழாவது முறையாக, அதாவது தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏழாவது முறையா வர்றாரு. அப்படின்னா அவ்வளவு பதட்டம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது நம்ம சோப் போட்டு சரி பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசையோட வந்துட்டு இருக்காரு. இங்க அவர் வரும்போது ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பேசுறாருன்னு நீங்க பேப்பர்ல பாத்துருப்பீங்க. தமிழகத்தினுடைய செழுமையான இலக்கியம், தமிழகத்தினுடைய செழுமையான கலாச்சாரம், இப்படி எல்லாம் பயங்கரமா பேசுவார். அந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு வந்தாருன்னா நம்ம கரெக்டா ஒரு கேள்விய திருப்பி கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க தமிழகத்தினுடைய கலாச்சாரம், இலக்கியம் இதெல்லாம் ரொம்ப சிலாகிச்சு புகழ்ந்து பேசுறீங்கன்னு சொன்னா உங்களுடைய மூல அமைப்பான, தாய் அமைப்பான RSS னுடைய முழக்கத்தை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களா அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்கணும். RSS னுடைய முழக்கம் என்ன? இந்தியான்னு சொன்னாலே மூணு சமாச்சாரம் தான், இந்து, இந்தி, ஹிந்துஸ்தான். இதுதான் வந்து இந்தியாவினுடைய குணாம்சம் என்று உங்கள் தாய் அமைப்பான RSS தொடர்ந்து சொல்கிறது. அப்ப இந்துதான், இந்தி தான், ஒரே கலாச்சாரம் தான், ஒரே நாடு தான் அப்படின்னு RSS சொல்லும் போது அப்ப நீங்க இங்க வந்து தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடு இலக்கியம் என்றெல்லாம் பேசுவது யாரை ஏமாற்ற அப்படிங்கிற கேள்விய கட்டாயமாக அவர் அடுத்த முறை இங்கு வரும்போது நம்ம வந்து கேட்கணும். மோடியினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் தமிழினுடைய பெருமையை பேசிக்கொண்டு மறுபக்கம் அனைத்து மாநிலங்கள் மீதும், ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மேல ஹிந்தியை திணிக்கிறார்கள், அதை தேசிய மொழி என்கிறார்கள், தொடர்பு மொழி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இருக்கிற தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளுக்கும் சமமான அந்தஸ்து வேண்டும், அவற்றை அந்தந்த பகுதியிலே ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக அதையெல்லாம் ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வரும்போது மட்டும், இங்கு வந்து தமிழை புகழ்ந்து பேசுகிறவர் இந்த கோரிக்கை வரும்போது மட்டும் மறுக்கிறார், பின்வாங்குகிறார் என்பதையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பல பத்தாண்டுகளாக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே தமிழுக்கு உரிய அந்தஸ்து வேண்டும், அனைத்து நிலைகளிலும் தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும், நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சொன்னாலும் பத்தாண்டுகளாக அதை மறுக்கிற, காதில் போட்டுக் கொள்ளாத மோடிதான் தமிழகத்தை சுற்றி சுற்றி வரும்போது தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். கலாச்சாரம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒற்றை கலாச்சாரம் கிடையாது. இந்தியாவினுடைய மேன்மையே, இந்தியாவில் பன்மைத்துவம் இருக்கிறது, பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள். இதை முதலில் அங்கீகரிப்பதற்கு RSS-ம் மோடியும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை அங்கீகரித்தால் மாநில உரிமைகள் என்பதையும் இயல்பாகவே அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை என்பது வரும். ஆகவே இந்தியாவினுடைய மொழியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், பன்முகத்தன்மை என்பதுதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான குணாம்சம். அதையெல்லாம் தூர போட்டுவிட்டு தேர்தல் வந்தது என்று சொன்னால் அப்போது மட்டும் இங்கு வந்து தமிழ் மொழி, இலக்கியம் என்றெல்லாம் பேசுவது எப்பேற்பட்ட கட்டுக்கதையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு முறை கலைஞர் அவர்கள் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட சூழல்ல உலகத்தமிழ் மாநாடு கோவையில நடத்தினார், என்னை அழைத்திருந்தார்கள். அது உண்மையிலேயே நல்ல வாய்ப்பாக நான் நினைத்தேன், என்னை அழைத்திருந்தார்கள். நான் என்னுடைய பயண திட்டம் என்னன்னா டெல்லியிலிருந்து சென்னை வருவது,
சென்னையில இருந்து கோவை செல்வது விமானத்துல. ஆனா டெல்லியிலிருந்து சென்னை வருகிற விமானம் ரொம்ப தாமதமாக இருந்தது. அப்ப டி ஆர் பாலு அவர்களுக்கு நான் போன் பண்ணி பேசினேன், நான் சென்னை வந்து சேரவே ரொம்ப லேட்டா போயிடும், அப்ப கோவைக்கு வருவதற்கு உரிய நேரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நான் வரணுமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடனே டி ஆர் பாலு அவர் கலைஞர் பக்கத்துலதான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சீதாராம் யெச்சூரி கண்டிப்பாக வரணும், அவர் சென்னை வந்து விடட்டும், அங்கிருந்து நம்ம வேற ஏற்பாடு பண்ணி கோவைக்கு அவரை அழைத்து வந்து விடலாம் அப்படின்னு கலைஞர் சொல்வதாக டி ஆர் பாலு அவர்கள் என்கிட்ட சொன்னார். எப்படி என்ன ஏற்பாடு பண்ணுவாங்க, எப்படி நம்மள அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டே ஒரு வழியா சென்னை வந்து சேர்ந்தேன். அங்கே பார்த்தால் ஆச்சரியமாக கலைஞர் ஏற்பாட்டிலே ஒரு ஹெலிகாப்டர் காத்திருந்தது. அந்த ஹெலிகாப்டரிலே சென்னையிலிருந்து நான் கோவை சென்றேன். கலைஞர் அவர்களிடம் நன்றி சொன்னேன். இது மிகப்பெரிய கௌரவம், இப்படி ஒரு ஏற்பாடு செய்து நீங்கள் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், எங்களுடைய கட்சி உங்களுடைய கட்சி இப்படி ஒரு சில கட்சிகள் தான் மாநில உரிமைகளையும் மாநில அளவிலான கலாச்சாரம் மொழியையும் பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள், நாம் அனைவரும் இதை பாதுகாக்க ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பது அன்றைக்கு கலைஞர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் நாம் அனைவரும் இடம்பெற்று இந்த கலாச்சாரத்தை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு இணைந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கலைஞர் சொல்லுகிற அந்த பாதையில் தான் இந்த விஷயத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடி அவருடைய அரசாங்கம் நாம் சொல்லுகிற இந்த விஷயத்துக்கு நேரெதிரான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள். எனவே மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மாநிலங்களுடைய மொழி கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை பண்பாட்டை திணிக்கக்கூடிய மோடி அரசு வீழ்த்தப்பட்டால்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற செழுமையான கலாச்சாரமும் மொழியும் பாதுகாக்கப்படும் என்பதை வாக்கு போட போகிற அந்த 19ஆம் தேதி நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். Both the DMK and the CPIM and all the members of the India bloc, all the secular parties, we had relentlessly opposed every single law that Modi government brought, whether amending the first of all opposing the CAA. Opposed the CAA, many of the us, our leaders and activists were arrested because of that opposition. Then the amendments to the NIA, amendments to the UAPA, all directed against the minority communities. And what were these amendments? That you can be detained without producing, without a bail and without any charges being framed for 18 months, extended from 6 months. And later, against the bulldozer politics that the BJP implemented wherever they have their state governments, of targeting the minority houses, the shops, the commercial buildings, and in this sort of sharpening communal polarization targeting minorities, we have all been together in these battles, and that has to be strengthened if that has to be stopped. That is why our senior leader, Mr. I. Pereswamy, is here. I don't want to take up much time. We all are eager to listen to him, including me. So that is why I will end with only one final point. I talked of the traditions of Dindigul, many traditions I spoke of, but I forgot to speak of one or two other traditions, that Dindigul is also famous for your spices, and I must confess I had very good biryani today in the afternoon, and we have Dindigul biryani, and that was very good. But the other tradition is also the influence of the struggle against the British colonial rule, and the four British Mysore wars that took place, where you had Hyder Ali and Tipu Sultan moving to this area, and their influence is also here since that time. Four wars the British had to fight with Hyder Ali and Tipu Sultan in order to defeat them. But they fought. They fought not because you are a Hindu or a Muslim. They fought because it is my country, I want to liberate it from, I want to save it from bondage. And when they came into this area, whom did they support?
all the earlier monarchs who were against the British, Veljonaksia, Rani Mangammal, these were the people they supported, not because they are Muslim, not because they are Hindu, but they were because they are active British, because they are fighting for our freedom. Today you have to carry forward that spirit. Support is not on the basis of what is the religion of that person, what is the identity of this person. Support is on the basis of what do they stand for, what do they oppose. Today we stand for India. We stand for India and we oppose those who want to destroy this India. And that is the only criteria. Those who oppose my India and our India, they must be defeated in these elections. That is the only basis on which we must choose, not on the basis of any religious identities or any other identity. Saving India today is our priority. And that saving India has to be undertaken today. And my appeal to all of you is that, like last time, you will contribute in a much stronger manner in this battle to save India today. It is with that confidence that I am making this appeal before you. திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதச்சார்பற்ற கட்சிகள் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் பலவற்றையும் எதிர்த்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். உதாரணமாக குடியுரிமை திருத்த சட்டம், இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதை வலுவாக எதிர்த்தார்கள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அப்படி போராட்டங்களில் ஈடுபட்ட காரணத்தால் எங்களில் பலர் கைதும் செய்யப்பட்டார்கள். அதே போல தேசிய புலனாய்வு முகமை அந்த சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட திருத்தம், யூஏபிஏ என்று சொல்லுகிற கருப்பு சட்டம், அதற்கு கொண்டு வரப்பட்ட திருத்தம், இவற்றை எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். இந்த நடவடிக்கைகள், கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், திருத்தங்கள் எல்லாமே குறிப்பாக ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டன. அந்த ஒரு நோக்கம் என்பது சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குவது, அவர்களை பாகுபடுத்துவது என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன. உதாரணமாக அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஜாமீனே கிடைக்காம, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கிற குற்றச்சாட்டையே உங்ககிட்ட சொல்லாம 6 மாதம் முதல் 18 மாதம் முதல் யாரை வேண்டுமானாலும் சிறையில் தள்ளலாம் என்கிற மிக மோசமான ஜனநாயக விரோத அம்சம் இந்த திருத்தங்கள்ல இருக்கு. அதனால இவற்றையெல்லாம் களத்தில் இறங்கி போராடிய அந்த பெருமை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்டு. அதே போல பல வட மாநிலங்கள்ல பிஜேபி அரசாங்கம் புல்டோசர் அரசியலை பின்பற்றியது என்பதை பார்த்தோம். குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள், கடைகள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லது காரணமே இல்லாமல் புல்டோசர் வைத்து கண் முன்னாலே ஆயுசு முழுக்க சேர்த்து வைத்த பணத்தை வைத்து கட்டிய வீடுகள் மணல் வீட்டை போல சரிகிற அந்த மிக மோசமான விஷயத்தையும் அவர்கள் செய்தார்கள். அப்போதெல்லாம் அதை களத்திலே எதிர்த்து நின்றோம். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் மத ரீதியான அடையாளத்தை முன்னிறுத்தி மக்கள் மத்தியிலே மத பிளவை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் முயற்சித்தார்கள். 10 ஆண்டுகளும் கடுமையாக இந்த பிளவு பாதையை, பிரிவினையை தொடர்ச்சியாக நாம் எதிர்த்து வந்தோம். இப்போதும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலின் ரிசல்ட் என்பது நம்முடைய போராட்டத்தை வலுப்படுத்தக்கூடிய விதத்துல அமைய வேண்டும்ங்கிற வேண்டுகோளைத்தான் நான் முன்வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்கள் பேச இருக்கிறார். உங்களை போலவே அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். அவருடைய நேரத்தை அதிகம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரே ஒரு அம்சம் என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாரம்பரியம், அதனுடைய சிறப்பு அம்சங்களை சொல்லும் போது ஒன்னு ரெண்டு விஷயங்களை விட்டுட்டேன். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஒண்ணு வந்து திண்டுக்கல் பிரியாணி, அதை நிச்சயமா நம்ம வந்து விட முடியாது. இன்றைக்கு மதியானம் கூட திண்டுக்கல் பிரியாணியை நான் ரொம்ப சுவைத்து சாப்பிட்டேன். அதே போல பிரிட்டிஷாருக்கு எதிராக போர் நடத்திய இடங்களில் திண்டுக்கல்லும் ஒன்று.
இங்கு ஹைதர் அலி, திப்பு சுல்தான் உள்ளிட்டவர்களை எதிர்த்து போராடி தோற்கடிக்க 4 போர்களை பிரிட்டிஷார் நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனாலே ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் போன்றவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினார்கள் அப்படின்னு சொன்னா அது இந்துவா முஸ்லீமா என்கிற அடையாளத்தோட போராடினார்கள். என்னுடைய நாடு, நான் அதை பாதுகாக்க வேண்டும், வெள்ளை ஏகாதிபத்தியம் வெளியேற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடுதான் போராடினார்கள். இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடினார்கள். அந்த பாரம்பரியத்தையும் நாம் நினைவில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திப்பு உள்பட இந்த போரில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தபோது ஆதரித்தது வேலு நாச்சியார், ராணிமங்கம்மா போன்றவர்கள். அவர்கள் ஏன் ஆதரித்தார்கள், அவர்கள் ஏன் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார்கள்? இந்து என்கிற மத அடையாளத்தாலா? நிச்சயமாக இல்லை. இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வெளியே துரத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆதரித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே மிகப்பணிவோடு இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நமக்கு முன்னாலே நாம் செய்ய வேண்டிய கடமையில் மிக முக்கியமான கடமை, திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்திற்கு இருந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பிரிட்டிஷ் எதிர்ப்பு, இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தம், அப்படிப்பட்ட பாரம்பரியத்தையும் இணைத்தே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே வாக்களிக்க செல்லும் போது எந்த வேட்பாளர், எந்த மதம், எந்த சாதி இப்படியெல்லாம் பார்ப்பதை கைவிட்டு விட்டு இந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய நாட்டை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், இந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாக்குகள் விழ வேண்டும். நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் அதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். What we did last time in a stronger manner, and I said like to thank Comrade Vasuki also for the translation, and I'll come back after the elections to celebrate with all of you, and in that time, ungalukku ellarkum therinju vanakkam. Anal yetkanave sonnadai pole kadandha therdalla tamilaga makkal oru adi kuduthinga paarga. அந்த அடியை இந்த முறையும் நீங்க ரிப்பீட் பண்ணணும் என்கிற அந்த வேண்டுகோளை மீண்டும் உங்கள் முன்னாலே வைத்து தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயம் நான் திரும்பி வருவேன். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வெற்றி விழா கொண்டாட்டத்தை நடத்த நிச்சயமாக நான் கூறியிருக்கிறேன்.